அன்பிச்சிறந்த நண்பர்களே, ஸ்டாலினா அறிவித்தது, ஆம் ஸ்டாலின் தான் அறிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அறிவித்தார். அதாவது இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு 4 கோடி ரூபாய் செலவில் மணி மண்டபம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பினை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட வன்னியர்கள் மத்தியில் இது குறித்து ஆவலாக பார்க்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, உயிரிழந்த 21 குடும்பத்திற்கும் தலா வேலை வாய்ப்பு என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. அறிவிப்பு பொறுத்தவரையிலே உங்கள் மனநிலை என்ன என்று என்னை கேட்டால் மகிழ்ச்சி தான். இது காலம் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட, 1987 எங்கே இருக்கிறது, அந்த இதே செப்டம்பர் மாதத்திலே தான் அப்பொழுது நடைபெற்ற தொடர்சாலை மறியல் போராட்டம், அந்த கோலியல ரோட்டிலையும் பாப்பனப்பட்டுலையும் நடந்த பல படுகொலைகள், அந்த படுகொலை நடைபெற்ற பொழுது யாருடைய ஆட்சி இருந்தது என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே இருந்தார். எம்ஜிஆர் உடல் நலிவுற்று இருந்த காலகட்டத்திலே தான் தொடர்சாலை மறியல் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் வருகை தந்து அனைத்து சமூகத்தையும் அழைத்து இடஒதுக்கீடு குறித்து பேச ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமுதாயமும் தங்களுடைய சாதி பெருமைகளை பற்றி பேசியும் அவர்களுடைய கணக்குகளை பற்றியும் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டம் அது. சமூக பெருமைகளை பற்றி பேசுவதிலே தவறில்லை, அனைவரும் சமூக பெருமைகளை பற்றி பேச வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் பேசியா பேசாததையா நாம் பேசினோம், சாதி சாதிகள் தமிழ் சாதிகள் மத்தியிலே ஒற்றுமை வளர வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடை அமைக்க வேண்டும் என்று சொன்னது தந்தை பெரியார் தான். அதே சித்தாந்த வழி நடைமுறைகளைத்தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் கடைபிடித்து அவருடைய தத்துவ தலகர்த்தாக்களில் ஒருவராக தந்தை பெரியாரையும் வைத்து கொண்டு அவர் காட்டிய லட்சிய பாதையிலே தான் இந்த சமூக நீதி நடைபயணத்தை தொடர்ந்தார் மருத்துவர் ஐயா என்பதிலே மாற்று கருத்துக்கள் ஒன்றுமில்லை. ஆக 20 விழுக்காடு எம்பிசி என்ற பிரிவு உருவாக காரணமாக இருந்த ஒரு போராட்டம், ஏனென்று சொன்னால் அன்றைக்கு ஏற்பட்ட வன்னியர்களுடைய எழுச்சி. வன்னியர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் வன்னியர்கள் கல்வி பொருளாதார நிலைகளில் வேலை வாய்ப்புகளில் உயர்கல்வியில் உயர் படிப்பில் உயர் வேலை வாய்ப்புகளில் இல்லவே இல்லை என்கிற ஒரு நிலை வருகிற பொழுதுதான், எவ்வளவுதான் ஒரு சமுதாயத்தை அடக்கி அடக்கி வைத்திருந்தால் அதற்கு பிறகு திமிரி எழத்தானே செய்வார்கள். அதற்கு ஒரு வலுவான சிறந்த வழிகாட்டி அமைந்து விட்டால் கிளர்ந்தெழ செய்யத்தானே செய்வார்கள். அதன் அடிப்படையிலே கிளர்ந்தெழுந்த மாபெரும் கூட்டம்தான் வன்னியர் சமுதாயம். இதில் என்ன எங்களுடைய நினைவலைகள் என்று சொன்னால், அப்பொழுதெல்லாம் நாங்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை பிடிக்கப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம். அன்றைக்கு என்னுடன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட கடலூர் தொகுதியிலே போட்டியிட்ட டாக்டர் கோவிந்தசாமி என்னுடன் சிறையில் இருக்கிறார். ஏறக்குறைய என்னுடன் சிறையில் இருந்தவர்கள் 10,000 பேருக்கு மேலாக கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அதே நிலைமைதான் சென்னையிலே வேலூர் சிறையிலே என்று எல்லா சிறைகளும் நிரம்பி வழிந்த நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. போராட்டம் போராட்டம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தை பார்த்து அனைவருமே மிரண்டு போனார்கள். அந்த போராட்டத்தினுடைய இதுவரையிலே வன்னியர்கள் நடத்திய போராட்டத்தை போல வேறு எந்த போராட்டமும் அமையவில்லை. அது ஒரு உரிமை போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டம், சமூக நீதி போராட்டம், வாழ்வாதார போராட்டம், நசுக்கப்பட்ட வன்னியர்கள் கிளர்ந்தெழுந்து ஆர்ப்பரித்த போராட்டத்திற்கு கிடைத்த அந்த வெற்றி. இதை கணிக்க தவறிய அன்றைய ஆட்சியாளர்கள் சாலைகளிலே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அதிகாரிகளை பொறுத்தவரையிலே ஹெலிகாப்டர் மூலமாக சென்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தார்களா என்பதை காட்டிலும் இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்லி இருக்கிற விதத்தை பார்க்கிற பொழுதே, ஏற்கனவே நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டியது மருத்துவர் ஐயா இந்த போராட்டத்திற்கு காரணகர்த்தாக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தின் மூலமாக உயிரிழந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை ஆரம்பத்திலே சென்று சந்தித்தது, ஆறுதல் சொன்னது, அவர்களுடைய ஆரம்ப தேவைகளை எல்லாம் கவனித்தது, ஒவ்வொரு ஆண்டு காலமும் அவர்களுக்கு சென்று அந்த நினைவலைகளிலும் அந்த நினைவு தூண்களிலும் அஞ்சலி செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கி வந்ததையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அதற்கு முன்பாக தொடர்ந்து பாமக தரப்பிலே சட்டப்பேரவையிலே பல முறை இதற்கான குரலை நாம் ஒழித்துக் கொண்டிருந்தோம். அந்த குடும்பங்களுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கு நினைவு தூண்களை அமைப்பது, அதே போல அவர்களுக்கு வேலை கொடுப்பது, அவர்களுக்கு வீடுகளை கட்டித்தர வலியுறுத்துவது என்பது போன்ற பல கோரிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சி அந்நாள் முதல் இந்நாள் வரை தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வந்தது. சமூக நீதி போராளிகளாக அவர்களை அறிவித்து மாத ஊதியம், தியாகிகளுடைய அந்த பென்ஷன் தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது, அது உயர்த்தப்பட்டது. இன்றைக்கு ஒரு அங்கீகாரம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த அங்கீகாரம் திரு கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய புதல்வர் அவர்களால் இன்றைக்கு இந்த கூடுதல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, வரவேற்காமல் இருக்கவும் முடியாது. அதனாலே தான் வரவேற்று இந்த ஒரு பதிவு என்று சொன்னாலும் கூட இதற்காக குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை மறந்துவிட முடியாது. இன்றைக்கு பல பேரை நினைவு கூர்ந்து அவர்கள் சொல்லுகிற அதே நேரத்திலே இந்த போராட்டம், இந்த ஒற்றுமை, இந்த பிரகடனம், இந்த இடஒதுக்கீடு, இதை சார்ந்த ஒரு உரிமைகள், இவைகளுக்காக குரல் கொடுத்து வந்தவர்கள் என்கிற விதத்திலே நாம் இன்றைக்கு உரிமை கோருகிற இந்த சூழ்நிலையிலே இம்மாதிரியான அறிவிப்புகள் இன்னும் நிறைய வரைய வேண்டி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுங்கள். 10.5 விழுக்காடு கூடாது கூடாது என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நான் பார்த்து சொல்வதெல்லாம் விரைவிலே சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து உரிய உள்ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான். இது 10.5 விழுக்காடு என்பது ஆரம்ப கட்ட நிலையை தவிர நாம் எதிர்பார்க்கிற அந்த நிலைப்பாடு கிடைக்குமா என்பதுதான் கேள்வி. உள்ஒதுக்கீடை அதிமுக அரசு முனைப்பு காட்டியது, அதை சட்டமாக்கியது, திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இதை நடைமுறைப்படுத்தியது என்று அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்வதை நாம் பாராட்டுகிற அதே நேரத்திலே இன்னும் செய்ய வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. இதற்காகவே பல பேர் இன்று எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் கூட இன்றைக்கு நியாயமாக செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் இந்த அரசின் முன்னாலே ஏராளமாக இருக்கிறது. அதற்கான கோரிக்கைகள் காத்து கொண்டு கிடக்கின்றன. அதை பட்டியலிட்டு உடனடியாக நிறைவு செய்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.